நாடகக்காரங்களாம் இருக்கிற சுண்ணாம்புக்கார தெருவில் விசாரித்தேன், யாரும் சரியான தகவலே சொல்லலை. வடிவு அப்படி ஒரு ஆளே இல்லைங்கிறாங்க. முதலாளி முகத்தில் கல்யாண கலை வந்துருச்சே. சும்மா இருக்க வடிவுகிட்ட பேசிட்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? இல்ல, வடிவு என்ன நினைக்கிறானே தெரியலையே. 5 வருஷமா பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் அவன் மனசுல அவன் இருக்கானோ என்னமோ. அவன் தான் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ அவளுக்கும் யாரும் இல்லை. வடிவுகிட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கட்டுமா? என்னது காய்ச்சலா? இது ஒரு விதமான விஷ காய்ச்சல், கண்டிப்பா 5 நாளைக்கு இருக்கும். தம்பி உனக்கு ஓய்வு ரொம்ப அவசியம்ப்பா, நான் வரட்டுமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னாச்சு? நேத்தான் பார்த்தேன், நல்லா இருந்தீங்க. நேத்து ராத்திரியில இருந்து ஒரே காய்ச்சல், வாந்தி, தலைவலி. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. என்ன பண்றது, கொட்டாய் ரொம்பியாச்சு, நாடகம் நடந்தாகணுமே. முதலாளி வேற வழி இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வேற ஓய்வு எடுத்துக்க சொல்லியிருக்காரு. 10 நாளைக்கு நம்ம நாடகத்தை நிறுத்திடுவோமே. யோ, என்ன விளையாடுறீங்களா? திருவிழா நேரம், நாடகம் நடத்த அட்டி கொட்டாய எரிச்சிருவானுங்க. அது மட்டும் இல்ல, 10 நாள் கொட்டாய் வாடகை, மாட்டு வண்டி, மைக் செட்டு, பிட் நோட்டீஸ், விளம்பர செலவு எல்லாம் எவன் கணக்கிலேயே எழுதுவேன்? ஆரம்பமே இப்படின்னா எவன் நம்மளை நம்பி காசு கொடுப்பாங்க? முதலாளிக்கு உடம்புக்கு சரியில்லை, எப்படி நாடகத்தை போட முடியும்? அப்போ இன்னைக்கு நாடகம் நடக்காது. இல்லைங்க, நடத்துறோம். உனக்கு பயந்து இல்ல, என் பேருக்காக அப்படி சொல்லு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. நாடகம் இருக்குது, தயாரா இருங்க. என்ன முதலாளி, அவனுக்கு பயந்துகிட்டு நாடகத்தை போடணுங்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலமையில நீங்க எப்படி நாடகம் போடுவீங்க? ஐயா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னய்யா? ஸ்பெஷல் நாடக நடிகர் யாரையாவது கூப்பிட்டா கிடைப்பாங்களா ஐயா? திருவிழா சீசன் வேற இருக்கேன். அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு கர்ண மூச்சு முழுசா தெரிஞ்சிருக்கணுமையா? நடிக்கிறது எல்லாமே சங்கரதாஸ் சாமிகள் எழுதின நாடகம் தானே, அது எல்லா ஸ்பெஷல் நாடக நடிகர்களுக்கும் மனப்பாடமா தெரியும். நேரா மேடையில ஏறி வந்து மணிமணியா நடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. வாத்தியார், முதலாளி, ஓவியர் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பு. யோ ஐயா, மத்தியானத்துக்குள்ள 2 பேரை கூட்டிட்டு. சரிங்க ஐயா. ஐயா நல்ல பத்தியா கூட்டுவயா? முதலாளி, கொஞ்சம் போல கஷாயம் குடிங்க, அப்பத்தான் காய்ச்சல் விடும். வாங்க வாங்க, காக்கி சமூகத்துக்கு வணக்கம். மாகாணத்திலேயே பெரிய அதிகாரி வந்திருக்கீங்க. என்னையா, விளம்பரம் எல்லாம் பலமா இருக்கு, கொழும்புல இருந்து வேற ஆள்லாம் இறக்கி இருக்கிற, என்ன கடத்தல் பண்ணமா? ஐயா நம்மளை பத்தி தெரியாதுங்களா? தாத்தா அப்பங்காலத்துல இருந்து இதே நாடக தொழில் தான் நடத்திட்டு இருக்கோம். வர்ற 5-10க்கு அத்தனை செவ்வாது வாங்கவே பத்த மாட்டேங்குது. கண்ணையா, இந்த கான கோயில் வடிவம்பாள், ஐயோ அவ தங்க விக்கிற மாதிரி இருப்பா. 8 ஒரு செமீனும் வண்டி போட்டு வந்து காத்து கிடக்குறாங்க. நீங்களும் பாக்கணுமா? வாங்க காட்டுறேன், வாங்க வாங்க. என்னாச்சு,
ஆள் வந்தானா? இங்கிட்டு ஒப்பனைக்கார தெருவில் யாரும் இல்லையா? இது திருவிழா காலம் இல்லை, எல்லாம் அங்கிட்டுக்கிட்டு நாடகத்துக்கு போயிட்டாங்க. விருதுப்பட்டிக்கு போயிருக்கேன், எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்லியிருக்கான் முதலாளி. ஆள் வரலன்னா நான் நாண்டுக்கிட்டு தாயா சாகணும். என்ன செய்வியாது? விருதுப்பட்டி போனவ எப்படி ஆளை கூட்டு வந்துருவேன்? இங்க ஓய்விடுங்க. முதலாளி, முதலாளி வந்துட்டேன், ஆளை கூட்டு வந்துட்டேன். நான் கும்பிட்ட மீனாட்சி கைவிடாது. வணக்கம். வணக்கம். போகாத இடம் இல்ல, மருத சிவங்க விருதுப்பட்டின்னு. ஸ்ரீவெளிபுத்தூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் நடிகர் தான், ஆனா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதனால யாரும் அவனை கூப்பிடுறது இல்ல. சரி, ஒரு நாள் தானே ஒப்பை தரலான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். நடிப்பானா? நல்லா நடிப்பான். இன்னைக்கு ஒரு நாள் ஒப்பேத்திருங்க, நாளைக்கு மணியா நாளை கூட்டு வந்துடுறேன். வர சொல்ல. யோ, பார்மையா? என்ன செய்தான்? கூட்டம் தப்பின வார்த்தனா திக்கு தச தெரியல. யாரையும் குத்த சொல்லக்கூடாது, எல்லாம் என் தப்பு தானே, என் தப்பு தான். பெண் சாபமும் குரு சாபமும் சேர்ந்து சுத்தி அடிச்சிருச்சு, நான் சுத்தி அடிச்சிருச்சு. பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, பிச்சைக்கார மாதிரி. என்ன சாவல என்ன? என்ன திரும்ப துரத்து விட்டுறாதீங்க. முதலாளி, நாம் போடுற கர்ணன் காளி அர்ஜுனன் வேஷம் போடட்டும். முதலாளி, எப்படி முதலாளி? உங்களால் நிக்கவே முடியல, எப்படி வேஷம் கட்டி வசனம் பேசுவீங்க? நீங்க வேஷம் கட்டுறதா இருந்தா அவனை எதுக்கு கூட்டி வர சொன்னீங்க முதலாளி? யோ, நான் சொன்னதை செய். சுத்தமா முடியலனே, எப்படி?
நீயே வேஷம் கட்டுறப்போ என்னால முடியாதா? ரொம்ப நாளாச்சு இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு, இன்னைக்கு பார்ப்போம். ஏய், அவையோருக்கு வணக்கம். தாயே, என்னை இன்று தாயே நீ எங்கிருக்கிறாய்? என்னை பெற்று ஆற்றல் வீசியதற்கு பதில் என்னை கொன்று ஆற்றல் வீசியிருக்க கூடாதா? பிறந்தவுடனே என்னை கொன்றிருந்தால் நான் இன்று இத்தனை அவமானங்களை தாங்க வேண்டியது இல்லையே தாயே. என்ன வேண்டும் கேள் தாயே, இல்லை என்று சொல்லாமல் தருகிறேன். நீ தந்த உயிர் வேண்டுமா? நல்லா இருக்கியா? இன்னைக்கு நல்லா இருக்கேன். அன்னை இருந்தும் அநாதையானேன், மணிமுடி முன்னால் இருந்தும் அடிமையானேன், தம்பியார் இருந்தும் தனியனானேன். என்னை நம்பியவனுக்காய் உயிர் தர துணிந்தேன். இது என்ன விதி இறைவா? இது என்ன விதி இறைவா? அண்ணன் பிரமாதமா நடிக்கிறார்ல. Thank you.